வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம், ஜீவா டுடே. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதில் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தது அதெல்லாம் இன்றைக்கி ஒரு செய்தியாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் பேசப்படாமல் இருக்குது. முர்மு விவகாரத்தை பேசுவோம். முர்மு விவகாரத்துக்கு முன்பு நாம் பேச வேண்டிய விஷயம் வந்து யோகி ஆதித்யநாத் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். இதை பற்றி பெரிய அளவில் நம்ம ஊடகங்களில் விவாதிக்கப்படாதனால் அந்த கருத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். யோகி ஆதித்யநாத் வந்து நம்ம தமிழர்களுடைய பெருமையை பற்றி பேசியிருக்கார். நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை என்னடா அது, யோகி ஆதித்யநாத் தமிழர்களுடைய பெருமையை பற்றி பேசியிருக்காரா? அதுவும் இப்போ எலெக்ஷன் கூட இல்லையே. அப்படி இருந்தாலும் யோகி ஆதித்யநாத் எதற்கு தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாருன்னு நீங்கள் கேட்கலாம். சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த உறுப்பினர் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்காதீங்க, எடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கார். அதற்கு அவர் சொன்ன காரணம், மன்னராட்சி முறையிலிருந்து நாம் வந்து குடியாட்சி முறைக்கு வந்துட்டோம். இது மக்களாட்சி நடைபெறுது. மக்களாட்சி நடைபெறுகின்ற ஒரு நாட்டில் செங்கோலை வைத்துக்கொண்டு இது நாங்கள் மன்னராட்சி, சிறந்த மன்னருக்கான ஆட்சி என்று சொல்வதெல்லாம் ரொம்ப அபத்தம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்கிற நமக்கு அது முற்றிலும் நேர்மாறானது, எதிர்மாறானது, முரண்பாடானது. அதை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கு நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர், பாஜகவின் மூத்த தலைவர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய வரலாறு தெரியாது சமாஜ்வாதி கட்சிக்கு, உங்களுக்கெல்லாம் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இந்திய வரலாறு தெரியாது, அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்தியாவின் அடையாளம் எது, பண்பாடு எது, வரலாறு எதுன்னு நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படிங்கிற மாதிரியான டோனில் சொல்லிட்டு, குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டீங்க. சமாஜ்வாதி எம்பி இந்தியா கூட்டணிக்காரர் தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டீங்க. ஏன்னா செங்கோல்ங்கிறது தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் பெருமை அப்படின்னு யோகி ஆதித்யநாத் தனது எக்ஸ் வலைதளத்தில் அப்படி தமிழில் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு சென்டிமெண்ட். எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்தது, வட இந்தியா முழுவதும் இந்த பாஜக தலைவர்கள், ஏன் பிரதமர் உட்பட பலரும் உங்களையெல்லாம் தென்னிந்தியர்கள் கேவலமாக பார்க்கிறார்கள் என்று வட இந்தியர்களிடம் கோல் முட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணி விடுற மாதிரியும் பிரிவினைவாதத்தை பேசுவது போலையும் பேசுனீங்களே, அப்போ இந்த தமிழர்களுடைய பெருமை தெரியலையா? தமிழர்கள் வட இந்தியர்களை, வட இந்திய தொழிலாளர்களை தப்பாக நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் அப்போ தெரியலையா? பீகாரில் இருக்க யாரோ ஒருத்தர் தமிழர்கள்லாம் சேர்ந்து வட இந்தியர்களை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, கொலை செஞ்சிட்டாங்கன்னு மனசாட்சியே இல்லாமல் வீடியோ பரப்புனாங்களே, அப்போ தெரியலையா? தமிழர்கள் வந்து சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள், அவர்கள் வந்து உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்த, வாழ்க்கையை வாழ்ந்த நாகரி இனத்தை சேர்ந்த, நாகரீகத்துக்கு சொந்தக்காரர்கள்லாம் தெரியாது அவங்களுக்கு? அப்போது உங்கள் உதட்டிலிருந்து வருகின்ற வார்த்தை தானே ஒழிய உண்மையில் தமிழர்கள் குறித்து உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. தமிழர் அரசியல் என்பது உங்களுக்கு எதிரான அரசியல் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். வேணும்னே இதை இந்திக்காரன் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே தமிழில் போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் பாருப்பா, உங்கள் செங்கோலை பற்றி அவன் தப்பாக பேசுகிறான், நான் பெருமையாக பேசுகிறேன் காண்பித்துக் கொள்கின்ற ஒரு அப்பீஸ்மெண்ட், ஒரு அபத்தமான ஒரு நாடகம்தான் இது. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடை பற்றிலாம் பேசலை, செங்கோல் என்பது என்ன, ஜனநாயகத்துக்கும் செங்கோலுக்கும் என்ன தொடர்பு, ஒரு மன்னராட்சி எதுக்கு, ஒரு ஜனநாயக ஆட்சி நடைபெறுகின்ற நாட்டில் மன்னராட்சியின் குறியீடு எதிர்க்கு என்று ஒரு சமாஜ்வாதி கட்சி கேட்டதை, ஓ நீ இந்தியாவுக்கு எதிரி, தமிழனுக்கு எதிரின்னு தூண்டி விடுறீங்களே. ஒரிசாவில் தமிழர் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்தியராக ஒரிசாவில் இருந்தால் அவர் அரசியலில் பங்கேற்கக்கூடாது, ஒரிசா அரசியலை ஒரு தமிழன் தீர்மானிக்கக்கூடாது, ஒரிசா பூரி ஜெகநாதர் கோவில் சாவிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது என்று, அப்பட்டமாக தமிழர்களை திருடர்கள் என்றும், தமிழன் ஒருத்தன் ஒரிசாவில் எப்படி இருக்கலாம் ஆளலாம் என்றும் அப்பட்டமான தமிழர் எதிர்ப்பு அரசியல் பிரதமர் பேசினாரே, அப்போ தமிழர் பெருமை உங்களுக்கு தெரியலையா? தமிழனுடைய செங்கோலினுடைய அருமை தெரியலையா? அப்போ எல்லா மாநிலத்துக்கும் ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்கு, ஒரு ஏமாத்துறதுக்கு சில குறியீடுகளை வைத்துக்கொண்டு அப்பட்டமான ஒரு மதவெறி அரசியலை, இனவெறி, அதாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனவெறி அரசியலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வேக வேகமாக இந்தியா கூட்டணியின் மீது ஒரு குற்றச்சாட்டி, இந்தியா கூட்டணியெலாம் தமிழர்களுக்கு எதிராக இருக்குதுன்னு ஒரு காரணம் காட்டுறதுக்காண்டி செங்கோலை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி பேசி அதை தமிழில் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ நேக்கு பாருங்கள், நேக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப நேக்கான ஆளுங்கிற மாதிரி, எவ்வளோ நேக்காக தமிழில் போட்டிருக்காரு. உங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம்? தமிழர்களை பற்றி என்றைக்கு நீங்கள் பெருமையாக பேசியிருக்கீங்க? தமிழர்களை பிரிவினவாதிகள் என்றும் எப்போ பிரித்து பேசுகிறதும், வட இந்தியாவில் தூண்டி விடுறதும், ஒரிசாவில் போய் தமிழர்களுக்கு எதிராக தூண்டி விடுவதும், இதை மட்டுமே இப்போ சமீப காலத்தில் தேர்தலில் செய்த நீங்கள் திடீர்னு தமிழர்களின் செங்கோலை அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி இந்தியா கூட்டணி அவமானப்படுத்தியது என்று பேசினால், தமிழர்களே இந்த சதியை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தமிழர்கள் மட்டுமல்லாமல் வட இந்திய அப்பாவி தோழர்களே நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. செங்கோல்னு வரும்போது அவர் தமிழர்களை பற்றி பேசுகிறாரு, இன்னொரு சமயம் போய்கிட்டு உங்களை தமிழர்கள்லாம் கேவலமாக பேசுகிறாங்கன்னு பேசுனதும் இதே பாஜகவினர் தான். எது உண்மை, எதற்காக பேசுகிறார்கள்? இந்த நாக்கு, இந்த உதடு எப்போது என்ன மாதிரி வேணாலும் பேசுவோம், ஆனால் ஒருபோதும் இவர்கள் வட இந்தியர் மீதும் அக்கறை இல்லை, தென்னிந்தியர் மீதும் அக்கறை இல்லை.
எல்லாமே அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பவர் பாலிட்டிக்ஸ்க்காக மாறி மாறி பேசுகிறார்களே ஒழிய இவர்கள் உண்மையில் தமிழர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அல்ல என்பதை வட இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ யோகியினுடைய இந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்யணுமே, அவருடைய திடீர்னு தமிழ் பாசம் தமிழில் எழுதியிருக்கிறது தமிழில் பதிவிட்டிருக்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல தான் இந்த ஒரு பதிவு. நமது குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுடைய உரை, அது இந்த அரசை புகழ்ந்து வழக்கம் போல் இருக்கும். இதில் அவங்க எமர்ஜென்சியை பற்றி அவங்க பேசினது, அதை பற்றி விமர்சனம் பண்ணது, இதெல்லாம் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னது எமர்ஜென்சி அப்படிங்கிற அந்த அரச பயங்கரவாதத்தை கடுமையாக எதிர்க்கின்ற முர்மு அவர்களே, மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் நிர்வாணமாக நடத்தி வரப்பட்ட அந்த சம்பவம் இருக்குது, அதற்கு பிறகு பிரதமரே மணிப்பூருக்கு போகலை, உங்களால் அங்கே போட்டியிட முடியல, உங்களால் அங்கே பிரச்சாரம் செய்ய முடியலையே, எதனால் அந்த மக்கள் உங்களை அந்த அளவுக்கு வெறுத்தார்கள், எதனால் உங்கள் முகத்தை மணிப்பூர் வடகிழக்கு மாகாண மண்ணிலே காண்பிக்க முடியவில்லை என்பதை சொல்ல முடியுமா என்பதை குறிக்கும் விதமாக எதிர்கட்சிகள் மணிப்பூரை பற்றி பேசுங்க மேடம், மணிப்பூரை பற்றி பேசுங்க மேடம், நார்த் ஈஸ்ட்டை பற்றி பேசுங்க மேடம், அப்புறம் இன்னொன்று நீட் எதிர்ப்பு பல்வேறு கேள்வி வினாத்தால் குளறுபடி இப்போ நடந்திருக்கக்கூடிய எல்லா மோசடிகள் குறித்தும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய அரசியல். அதாவது இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த அளவுக்கு வடகிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டது, தமிழர் உரிமைகள் பாதிக்கப்பட்டது, வாழ்வாதார உரிமைகள் நீராதார உரிமைகள் பாதிக்கப்பட்டது, ஜிஎஸ்டிங்கிற பேரில் தமிழர்களுடைய ரத்தம் நிதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழர்களுடைய தொழில் உரிமை சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக நடந்து போனால் அதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய மனைவி, ரொம்ப வெக்கக்கேடான விஷயம், இந்திய நாட்டில் ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய மனைவியே இந்த நாட்டில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ கொடுமையான விஷயம், எவ்வளோ வெக்கக்கேடானது, அவர்கள் எந்த அளவுக்கு மன வேதனை அடைஞ்சிருப்பாங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இதை பற்றி பேசாமல் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை விமர்சித்து காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறத எப்படி, இது இந்த இதை வந்து இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை இந்திய மக்களே புரிஞ்சுக்குவாங்கல்ல. கங்கனா ரணவத் எமர்ஜென்சி படத்தில் இந்த நேரம் பார்த்து நடிக்க போகிறதும், இப்போ மணிப்பூரை பற்றி பேச வேண்டிய நீங்கள் இந்த நேரம் பார்த்து எமர்ஜென்சியை பேசுவதும், ஒரு பழங்குடியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து நீங்கள் மௌனமாக இருப்பதும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எமர்ஜென்சி குறித்து பேசுங்க, எமர்ஜென்சியை ஆதரிப்பு, எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்த எல்லா கட்சிகளும் இன்றைக்கி காங்கிரஸுடன் கூட்டணியில் வச்சுருக்கு, அதெல்லாம் பேசலாம், பேசக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக அந்த 10 ஆண்டுகளில் சில விஷயங்கள் நடந்தது, இது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது அதுக்கும் பதில் சொல்ல முடியுதானே? மணிப்பூரில் நடந்தது அயோக்கியத்தனம், ஒரு பழங்குடியின பெண்களுக்கு எதிரான தாக்குதல், பச்சை அரச பயங்கரவாதம், ஏன் இன்னொரு நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் கேட்டிருக்கணும்ல. அதை பற்றி பேசாமல் 60 வருஷத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, ஐயோ பாவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவேந்தலி, ஐயோ எனக்கு கண்ணீர் வருது அப்படின்னு பேசுனா இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? மணிப்பூரை பேசணுமா இல்லையா? உங்களுக்கு திடீர்னு தமிழ்நாடு மேலே பாசம் வரும், திடீர்னு உங்களுக்கு எமர்ஜென்சி 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயோ பாதிக்கப்பட்டீர்களே அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்போ உங்களிடம் இருப்பது எல்லாமே திசை மாற்று படலம் தான், அப்படியே திசை மாற்றி வருது. இப்போ என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு, கண்ணுக்கு எதிராக ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் போயிட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு கொலை முயற்சி நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த தெரு போயிட்டே இருப்பீங்க. இதற்கு ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த முர்மு அவர்களும் இவர்களால் பயன்படுத்தப்படுகிறார். அவராலே கேட்க முடியல, ஒரு பழங்குடியின பெண்களுக்கு நடந்ததை பற்றி அவராலே கேட்க முடியல. இன்றைக்கி மணிப்பூரை பற்றி அவர் பேச முடியல, மணிப்பூரை பற்றி அவங்க பேசுனதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அப்போ எந்த கேட்டாலும் நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில், ராஜீவ்காந்தி காலத்தில், காங்கிரஸ் காலத்தில்னு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை மட்டும் பேசி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய எமர்ஜென்சி, நெருக்கடி, மாநில உரிமைகள் ஒடுக்கப்படுதல், இது குறித்து யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் மௌனமாயிடணுங்கிற இவங்க முயற்சியெல்லாம் எடுபடாது. நீங்கள் முர்மோ வச்சு செஞ்சாலும் சரி, யோகி ஆதித்யநாத்தை வச்சு செஞ்சாலும் சரி, இந்த அரசியல் எதுவும் எடுபடாது. தமிழர்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவில் ராமர் கோவில் கற்ற இடத்திலேயே மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. ராமர் கோவில் கற்ற இடத்திலே நீங்கள் ராமரை வச்சு அரசு செய்தது எடுபடலை. ராம பக்தர்களே பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை. ராமர் ராமாயண காவியம் நடைபெற்றதாக சொல்லக்கூடிய பிரதான அந்த வரலாற்று இதிகாசத்தில் நீங்கள் போற்றுகின்ற நம்புகின்ற அந்த இடங்கள் இருக்குல்ல, ராமர் பிறந்த இடம், ராமர் வாழ்ந்த இடம், ராமருக்கு கல்யாணமான இடம், ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம், ராமர் வனவாசம் நுழைந்த இடம், இந்த எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா தோற்றியிருக்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அது.
தமிழ்நாட்டில் தோற்றுருக்கு, கேரளாவில் தோற்றுருக்குங்கிறது மேட்டர் கிடையாது. ராமாயண தலங்கள், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ராமர் வாழ்ந்த இடம் நின்ற இடம்னு சொல்லுவாங்களே, அந்த தலங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு பேரும் இருக்குது. அந்த ஊர் பேர், அந்த தொகுதிகளெல்லாம் இவங்க அந்த பிரச்சாரத்தை வச்சுருப்பாங்க. இது ராம ஜென்ம பூமி, இங்கே ராமபாதம் பட்ட இடம், இங்கு பட்டாபிஷேகம், இங்கு சீதா பிராட்டியை மனம் முடித்தது, இங்கு வந்து சுயம்பரம் நடந்த இடம், இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் பெருமைப்படுத்தி அந்த தொகுதிகளெல்லாம் அதை சொல்லியே அவங்க ஓட்டு கேட்டு அந்த இடத்திலெல்லாம் தோற்றிருக்கிறார்கள். அங்கெல்லாம் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுடைய விஷயம் வட இந்தியாவில் முடிஞ்சிருச்சு, வட இந்தியாவில் மிளித்து கொண்டார்கள். மதத்தை சொல்லி, கடவுளை சொல்லி, கோவிலை சொல்லி, மசூதியை சொல்லி நீ ஓட்டு கேட்க முடியாது. வளர்ச்சி எங்கேன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை சொல்கிறது, திசை மாற்றி விடுறது, பாரு பாரு அவன் உணவை தப்பாக பேசுகிறான்னு தூண்டி விடுகின்ற வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. கண்ணுக்கு கெட்டினவரையும் பல்வேறு ஆதாரங்கள், நீங்கள் என்னென்ன பிரிவினவாதியும் வெறுப்பு அரசியல் பேசுனீங்கிற ஆதாரங்கள் இருக்குது. யோகி ஆதித்யநாத் அவர்களாக இருந்தாலும் சரி, முர்மு அவர்களாக இருந்தாலும் சரி, மணிப்பூரை பற்றி பேசுங்கள். நிகழ்காலத்தில் இந்தியா எத்தனைய சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியினர்கள், பெண்கள் எத்தனைய இக்கட்டை சந்தித்தார்கள், சிறுபான்மை மக்கள் எத்தனை இக்கட்டை சந்தித்தார்கள், இந்தி பேசாத மக்கள் என்னென்ன இக்கட்டை சந்தித்தார்கள் என்பதை மனம் திறந்து பேசுங்க. நீங்கள் அப்பேற்பட்ட உயரிய இடத்துல இருக்கும்போது அதை பற்றிலாம் பேசாமல் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எமர்ஜென்சி என்று பேசினால் அதை நம்புகின்ற அளவுக்கு இங்கு யாரும் பலவீனமானவர்களாக இல்லை. எல்லோரும் கருத்தியல் செறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லது கருத்தியல் ரீதியாக பலம் வாய்ந்தவர்களாக மாறிக்கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.